இந்த முஹர்ரமுடைய இந்த தினத்திலே, இந்த வருடத்துடைய ஆரம்பமான இந்த தினம் நம் உம்மத்துக்கு சிறப்பாக மாற வேண்டும். சகோதரர்களே, இந்த உம்மத் மேலோங்கி செல்ல வேண்டும். இந்த உம்மத் அல்லாஹுடைய உதவியால் இன்னும் இன்னும் அல்லாஹுடைய ரஹ்மத்தையும் பரக்கத்தையும் அடைந்த உம்மத்தாக மாற வேண்டும். இந்த உம்மத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு முஸ்லீம்களும் அதற்காக தங்களுடைய இபாதத்துகளை மாற்றிக்கொண்டு, துவாக்களை மாற்றிக்கொண்டு, சென்ற ஆண்டில் நடந்த பாவங்கள் அநியாயங்களுக்கு இஸ்திக்ஃபார் செய்து கொண்டு, எதிர்காலத்தில் இன்ஷா அல்லாஹ் நான் இபாதத்தில் ஈடுபடுவேன், என்னுடைய வாழ்க்கையை மாற்றுவேன் என்ற உறுதியோடு தங்களுடைய காலங்களை கழிப்போமாக இருந்தால் நிச்சயம் சகோதரர்களே, அல்லாஹுடைய உதவி எங்களுக்கு கரம். எனவேதான் இந்த வரக்கூடிய முஹர்ரமுடைய மாதத்தின் இந்த ஒரே ஒரு தலைப்பை, ஏனென்றால் இந்த முஹர்ரமிலே உங்களுக்கு தெரியும் ஆஷுராவுடைய நோன்பு இருக்கிறது. பிறை 10ஆம் நாள், 9ஆம் நாள் தஸ்ஸுஆ ஆஷுராவுடைய நோன்பு இருக்கிறது. அந்த நோன்பை பிடிக்க வேண்டும். அதிலிருந்து நீங்கள் இஸ்திகாமத்தாக மாதா மாதம் நோன்புகளை பிடிக்கலாம். இதே போன்று இந்த முஹர்ரமில் நடந்த மிக தியாக வரலாறு தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பேரப்பிள்ளை ஹுசைன் ரழியல்லாஹு அன் ஷஹீதாக்கப்பட்ட வரலாறுகள். இவைகள் எல்லாம் நீண்டது நெடியது சகோதரர்களே. ஆனால் எல்லாவற்றுக்கும் முகவரியாக நாம் இந்த காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் நமது இபாதத்துகளை, நமது திலாவத், நமது சதக்கா, ஏனென்றால் இன்று உள்ள ஆகப்பெரிய நோய் அதுதான், யாரையும் தொடராக காண முடியாமல் இருக்கிறது. சிலர் ஒரு ஆண்டு குர்ஆனை ஓதுவார்கள், தஃப்சீரை ஓதுவார்கள், விட்டு விடுவார்கள். ஓதி வந்தவர்களும் நல்லா ஓதி வந்தார்கள், நல்ல முறையில் இருந்தார்கள், ஆண்கள் ஆலிம்களாக வந்தார்கள், பிறகு பார்த்தால் அவர்களிடம் தொழுகை கூட கிடையாது இஸ்திகாமத், தாடி கிடையாது இஸ்திகாமத், எதிலும் இஸ்திகாமத்தை காண முடியாமல் இருக்கிறது. பெண்கள் ஓதுகிறார்கள் சில காலம், அதற்கு பிறகு திருமணம் முடிப்பதற்கு முன்னால் இபாதத் திருமணம் முடித்தால் மாறுகிறார்கள். இந்த காலத்தில் பார்க்கக்கூடிய ஆகப்பெரிய நோயாக இது கருதப்படுகிறது. ஒருவருடைய கல்ப ஒன்றில் உறுதி அற்ற நிலைமையில் தான் இருக்கிறது. இன்று நல்ல முறையில் இருக்கிறார், நாளை மாறிவிடுகிறார். இதற்கான ஒரு வைத்தியத்தை இந்த உம்மத்திலே செய்ய வேண்டும். அந்த வைத்தியம் தான் சகோதர சகோதரிகளே இஸ்திகாமத் என்ன என்பதை படிப்போம். எதை செய்தாலும், சின்ன அமலாக இருந்தாலும் தொடர்ந்து செய்வோம், மௌத்துவரை செய்வோம். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சக்கராத்துவரை தொழுதார்களா இல்லையா? சக்கராத்துவரை செய்வோம், குர்ஆனா சக்கராத்துவரை ஓதுவோம், கல்பை மாற்றிக்கொள்ளுவோம். நிச்சயமாக இஸ்திகாமத்துடைய பிரதிபலன் இன்ஷா அல்லாஹ் சக்கராத்திலே அல்லாஹ் எங்களுக்கு மலக்குகளை அனுப்புவான். மலக்கு நன்மாராயம் சொல்லுவார்கள், அஞ்சப்படாதீர்கள், சஞ்சலப்படாதீர்கள், பயப்படாதீர்கள், வாருங்கள் சொர்க்கத்துக்கு நுழைவோம், என் நன்மாராயத்தை அடைவோம். எல்லாம் வல்லல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உம்மத்துடைய அனைத்து பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ், இந்த உம்மத்துக்கு இரக்கம் காட்டுவாயாக, இந்த உம்மத்துடைய சீர்திருத்தத்தை நசீபாக்குவாயாக. சென்ற ஆண்டில் நாம் செய்த பாவங்களை மன்னிப்பாயாக. சென்ற ஆண்டில் நாம் தொழுகையில், சதக்காவில், ஜக்காத்தில், குர்ஆனில், விட்ட ஹஜ்ஜில், உம்ராவில் விட்ட தவறுகளை எல்லாம் மன்னிப்பாயாக. ரஹ்மானே, வரக்கூடிய இந்த ஆண்டு அமைதியான ஆண்டாக, பாதுகாப்பான ஆண்டாக, சுபீட்சமான ஆண்டாக முழு உலக மக்களும், உலக முஸ்லீம்கள், உலக மனிதர்கள் எல்லாம் அமைதியாக வாழ்ந்து உயர்தரமான உன்னுடைய அழைப்பை ஏற்ற மனிதர்களாக உலக மனிதர்களை ஆக்குவாயாக. இஸ்லாத்தின் பக்கம் சாரை சாரையாக, கூட்டம் கூட்டமாக மக்கள் இஸ்லாத்துக்குள் நுழையும் காட்சிகளை எங்களது கண்களுக்கு காட்டுவாயாக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்ததை போல், ரஐதன்னாஸ் யத்குலூன ஃபீ தீனில்லாஹி அஃவாஜா, அல்லாஹ்வுடைய தீனுக்குள் கூட்டம் கூட்டமாக மக்கள் எல்லாம் நுழையும் அந்த பாக்கியத்தை
பார்க்கக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தருவாயாக. ரஹ்மானே, இஸ்லாம் உலகத்தில் உயர்ந்திட தௌஃபிக் செய்வாயாக, இஸ்லாம் வளர்ந்திட தௌஃபிக் செய்வாயாக, இஸ்லாத்திலே எங்களுக்கு இஸ்திகாமத்தை நசீவாக்குவாயாக. கடைசி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு உயிர் பெரிய தௌஃபிக் செய்வாயாக. وآخر دعوانا أن الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته. ஜஸாக்கும் அல்லாஹ் ஹைர். எங்களோட இவ்வளவு நேரம் இணைந்து கொண்டவர் வந்து அலி அஹமத் ரஷாதி ஹசரத் அவங்க. மர்கஸ் நிதா ஹைர் சார்பாக எங்களோட இணைந்து கொண்ட அனைவர்களுக்கும், அத்தோட எங்களுக்கு ஒரு அழகான ஒரு உரையையும் அதே போல ஒரு அழகான ஒரு துஆவையும் தந்த அலி அஹமத் ரஷாதி ஹசரத் அவங்களுக்கு மர்கஸ் நிதா ஹைர் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்து கொள்கிறோம். ஜஸாக்முல்லா ஹைர், பாரகல்லா ஃபீக. அதே போல அவருடைய இல்முடைய பரக்கத்தையும் அல்லாஹ் மேல்மேலாக கொடுக்கணும்னு சொல்லி நாங்கள் துவா செஞ்ச வண்ணமாக எங்களோட இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்தும் மர்கஸ் நிதா ஹைரோட அனைவரும் இணைந்து கொள்ளுமாறு மிகவும் அன்புடன் வேண்டிக் கொண்டு ஜஸாக்முல்லா ஹைர் ஷேக். ஜஸாக்முல்லா ஹைர், ஹைர் அல் ஜஸா, பாரகல்லா ஃபீக. இன்ஷா அல்லாஹ் சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக் نشهد أن لا إله إلا أنت نستغفرك ونتوب إليك. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين.